வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வனப்பயிற்சி மற்றும் அனுபவங்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர் ஏ அஜய் மற்றும் பிற மாணவர்கள் விவரிக்கின்றனர். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உயிரியல் இடுபொருள் உற்பத்தி மையத்தினை வெற்றிகரமாக நடத்தி வரும் திருப்பூர் மாவட்டம் வளையபாளையம் கிராம வேளாண்மையாளர் வி சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் துவரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. இந்தியாவின் உற்பத்தி செய்யப்படும் தானியங்களில் 20 முதல் 30 விழுக்காடு பூச்சி மற்றும் நோய் தாக்குதலால் பாதிக்கப்படுகின்றன. மேலும் பூச்சிக்கொல்லிகளால் பெரும் அளவிலான நன்மை செய்யும் பூச்சிகள் அழிக்கப்படுகின்றன. எனவே வேதியியல் முறைக்கு பதிலாக இயற்கை வழியிலான உயிர் கட்டுப்பாட்டு காரணிகளை பயன்படுத்துவதன் மூலம் நிலையான வேளாண்மை மேற்கொண்டு நச்சுத்தன்மையற்ற பயிர்களை சாகுபடி செய்யலாம். ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் போன்ற உயிரியல் இடுபொருட்களை உற்பத்தி செய்யும் மையம் பரவலாக அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் உயிரியல் இடுபொருள் உற்பத்தி மையத்தினை வெற்றிகரமாக நடத்தி வரும் திருப்பூர் மாவட்டம் வளையபாளையம் கிராம வேளாண்மையாளர் வி சீனிவாசன் அவர்களை சந்தித்த போது, விவசாயம் பண்ணி எப்போ ரெகுலராக மூலம் இருந்தாங்க. இப்போ வேளாண்மை துறையிலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு குழு ஒன்று ஆரம்பிங்க, நல்லா இதை பண்ணலாம், கொண்டு போகலான்னு சொன்னாங்க. அதன் மூலியமாக ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு குழு ஒன்று ஆரம்பித்தேங்க. அந்த குழு ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எங்களுக்கு உயிரிழப்புகள் தயாரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து எங்களை வேளாண்மை துறைக்கு நாங்கள் ட்ரைனிங் போனோங்க. அதை நல்லா கற்றுட்டு வந்துங்க அங்கே ஆரம்பித்தேங்க. எங்கள் இடத்துலையே வேளாண்மை துறையிலேருந்து அதுக்கு மானியம் 1.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபா மொத்தங்க, 1.5 லட்சம் ரூபா மானியம் கொடுத்தாங்க. அது வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்குது, நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2008 சுமார் ஒரு வருஷம் ஒரு 2-3 டன் எங்கள் லோக்கல் விவசாயிகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வேளாண்மை துறைக்கே சப்ளை பண்ணாங்க. ஆஃபீஸுக்கெல்லாம் நல்லா சப்ளை பண்ணாங்க. 10 டன் வரைக்கும் நல்லா நிறைய சப்ளை பண்ணாங்க. அப்புறம் இப்போ நிறைய விவசாயி மாவட்டம் போகிறோம், வேறு மாவட்டத்துலேருந்து நல்லா தெரிஞ்சு நிறைய எல்லாம் வாங்குறதுக்கு வர்றாங்க. நிறைய எல்லாம் கொடுக்குறாங்க. 1 கிலோ வாங்க கொடுக்குறேன், மொத்தமாக கொடுக்குறேன், தனியாக கொடுக்குறாங்க. அதுலேருந்து இந்த மதர் கல்ச்சர் இதில் போட்டேங்க. இதில் டெஸ்ட் டியூப்லேருந்து இதில் எடுத்து போட்டு வளர்த்தி, இதுலேருந்து ஃபெர்மண்டாரில் ஒரு வாரம் வளர்த்திங்க, உயிர் விடு ஆக்சிஜனெல்லாம் விட்டு வளர்த்திங்க சார். அதை எடுத்து டால் பவுடரில் கலக்கி மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒவ்வொரு கிலோ பேக் பண்ணி அதைத்தம் பண்ணிட்டு போனேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படி பண்ணேங்க. டிவி ரீடிங்கிறது வந்து பூஞ்சானுங்க சார். சூடோமோனாஸ் வந்து பாக்டீரியாங்க. மண்ணுக்கில் இருக்கிறது நல்லா வேலை செய்யும். சூடோமோனாஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணால் நல்லா கேட்குங்க. விதை நேர்த்திக்கு வந்துங்க சார், ரெண்டுமே 1 கிலோவுக்கு 10 கிராம் இதில் போட்டால் விதை நேர்த்தி நல்லாயிருக்குங்க.
இது ரெண்டுமேங்க. இப்போ இது வந்து மாதம் ஒரு டைமு குழுவில் மாதம் மாதம் கூட்டம் போடுவோங்க. அந்த கூட்டத்தப்போ இப்போ மதுரை ஃபஸ்ட் 50 கிலோ தானே தயாரிச்சாங்க. அதுக்கு பிறகு 100 கிலோ பண்ணாங்க, 1000 கிலோ பண்ணாங்க, அப்புறம் 2000 கிலோ 3000 கிலோ பண்ணாங்க சார். கடைசியாக வேளாண்மை துறைக்கே நாங்கள் சப்ளை பண்ணாங்க, 10 டன் வரைக்கும் சப்ளை பண்ணாங்க. ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குதுங்க, நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 2-3 வருஷத்தில் இப்போ இது வந்து எல்லாருமே விவசாயம் நல்லா பயனடைஞ்சாங்கன்னா இயற்கை மாசுபடாமல் பாதுகாத்துக்கலாங்க, நல்லாயிருக்குங்க. மாதம் இப்போ இதனுடைய இது வந்து கிலோ 40 ரூபா செலவு வருதுங்க, மீதி 35 ரூபா மிச்சம் வருதுங்க. இது மாதம் மாதம் நாங்கள் குழுவில் எல்லாம் சேர்ந்து பிரித்து வச்சுக்கோங்க. மாதம் மாதம் கூட்டம் போடுறோங்க. இது மாதிரி இப்போ 100 கிலோ ஆகிறது 500 கிலோ இப்போ டன்னு கணக்கில் பண்ணிகிட்ருக்குறேங்க. இதே மாதிரி எல்லாம் நம்ம மற்ற விவசாயிலும் வாங்கியும் பயனடையணுங்க. அதை விட இது மாதிரி தயாரித்து அவையிலும் நம்ம கஷ்டமான இது ஒரு இது இல்லைங்க, பயனடையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். பூச்சி மருந்து பயன்படுத்த விட இது இயற்கையான இதை பயன்படுத்தணுங்க கேட்டுக்கிறேங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி சீனிவாசன் அவர்களை 0997635559 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டராக இருக்கும். காற்றின் ஈரப்பதம் 40-70%. பகல் மற்றும் இரவு நேர வெப்ப அளவுகள் சற்றே கூடுதலாகவும் காற்றின் வேகம் அதிகமாகவும் நிலவும். கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பாகவும் முட்டை உற்பத்தி நல்ல முறையிலும் காணப்படும். நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாகம், போரான் மற்றும் இரும்புச்சத்தின் பற்றாக்குறை விளை நிலங்களில் தற்போது அதிகரித்து வருகின்றன. மண் பரிசோதனையின் அடிப்படையில் ஊட்டமிடுவது மண்ணிலுள்ள பற்றாக்குறையை சரி செய்வதோடல்லாமல் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகின்றது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் துவரை. பாரம்பரியம் மற்றும் ஊட்டச்சத்துமிக்க பயிர் வகைகளில் துவரையும் ஒன்று. இது மானாவாரி மற்றும் குறைந்த பராமரிப்பிலும் சாகுபடி செய்யப்படுகின்றது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற ரகங்கள்: தனிப்பயிர் அல்லது கலப்பு பயிராக பயிரிட ஏற்றவை கோ 6, வம்பன் 2, LRG 41, கோ 7, வம்பன் 3, APK 1. அறுவடை: காய் 80% முதிர்ந்தவுடன் முழு பயிரையும் அறுவடை செய்ய வேண்டும். 2-3 நாட்களுக்கு குவியலாக வைத்து பிறகு உலர்த்த வேண்டும். பூ பூக்கத் தொடங்கும் பருவத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயறு வகை 1.5 ஏக்கருக்கு 2 கிலோ இலை தெளிப்பாக அளிப்பதன் மூலம் பூ உதிர்தல் குறைகிறது, அதிக மகசூல் கிடைக்கிறது மற்றும் வறட்சியையும் தாங்கி வளர்கிறது. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1800-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம்: கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1880 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1960 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் 2400 தொடங்கி 2500 வரையிலும், தேனியில் 1540 தொடங்கி 1600 வரையிலும் விற்கப்பட்டது. மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் 1400-1450 ரூபாய் வரையிலும், கெங்கவல்லியில் 1450-1580 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. நெல் இதர ரகம் கம்பத்தில் 1440-1520 ரூபாய்க்கும் கரூரில் 1460-1500 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் திண்டிவனத்தில் 1710-1960 வரையிலும், வேலூரில் 1750-1989 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. டிவி கம்பு இதர ரகம் திண்டிவனத்தில் 1600-1700 வரையிலும்,
உளுந்தூர்பேட்டையில் 1680 முதல் 3721 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் 4800 முதல் 5200 ரூபாய் வரையிலும், கொளத்தூரில் 4600 முதல் 5100 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. தேங்காய் கொப்பரை ஆத்தூரில் 4500 முதல் 5000 ரூபாய் வரையிலும், நாமக்கல்லில் 4800 முதல் 5000 ரூபாய் வரையிலும், தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் 1300 முதல் 1350 ரூபாய் வரையிலும், கம்பத்தில் 600 முதல் 700 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் அந்தியூரில் 5155 முதல் 6300 வரையிலும், கொளத்தூரில் 4600 முதல் 5000 ரூபாய் வரையிலும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் பரமக்குடியில் 12200 முதல் 17000 ரூபாய் வரையிலும், வேலூரில் 5070 முதல் 15420 ரூபாய் வரையிலும், மஞ்சள் விரலி கோயம்புத்தூரில் 8990 முதல் 9550 ரூபாய் வரையிலும், கரூரில் 7600 முதல் 7800 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் ஒரு கிலோ 52 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் ஒரு கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி ஒரு கிலோ 23 ரூபாய்க்கும், இஞ்சி ஒரு கிலோ 70 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி ஒரு கிலோ 80 ரூபாய்க்கும், புதினா ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை ஒரு கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை ஒரு கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் ஒரு கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி ஒரு கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி ஒரு கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி ஒரு கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி ஒரு கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி ஒரு கிலோ 120 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை ஒரு கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 62.2 சதவீதமாகவும், காற்றின் வேக மணிக்கு 11.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.3 சதவீதமாகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 1.4 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 371.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 963.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.8 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே
அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம். நேரலை நிகழ்ச்சி வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை. பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. நாட்டில் திடமான சுற்றுச்சூழல் பராமரிப்பிற்கும் சமுதாய பொருளாதார மற்றும் கிராம முன்னேற்றத்திற்கும் வனவியல் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்தகைய வனவியல் துறையில் கல்வி மற்றும் ஆராய்ச்சியினை மேற்கொண்டு வரும் கல்லூரிகளில் ஒன்றான கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனப்பயிற்சி மற்றும் அனுபவங்கள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றனர் இக்கல்லூரியின் மாணவர் ஏ அஜய் மற்றும் பிற மாணவர்கள். வணக்கம், என் பேர் அஜய். வனவியல் இளநிலை 4ஆம் ஆண்டு. ஃபாரஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ்லாம் வந்து கோயம்புத்தூர் டிவிஷனில் போயிருந்தோம். அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து அவங்க 45 நாள் அங்கே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி கற்றுக்கிட்டோம். கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் வந்து 693 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ளது. மொத்தம் 6 டெரிட்டோரியல் ரேஞ்சு, 4 சோசியல் ஃபாரஸ்ட் ரேஞ்சு இருக்குது. கோயம்புத்தூர் ரேஞ்சில் நாங்கள் முக்கியமாக கற்றுக்கிட்டது வந்து ஒரு 4 விஷயம் சொல்லலாம். மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டு, ட்ரைபல்ஸ் மேனேஜ்மெண்ட், ட்ரைபல்ஸ் அவங்க வெல்ஃபேர் பற்றி படிச்சிட்டோம். அப்புறம் சோசியல் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸை, சில திட்டங்கள் அவங்க எப்படி ட்ரீ பிளான்டிங் பண்ணுறாங்க அந்த பற்றி கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஈக்கோ டூரிசம் ஆக்டிவிட்டீஸ், இதுதான் முக்கியமாக கற்றுக்கிட்டோம். கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் வந்து 5 வகையான காடுகள் பெரும் முக்கியமாக காணப்படுது. அது முட்புதர் காடுகள்லேருந்து ஆரம்பித்து புல்வெளி காடுகள் வரைக்கும் 5 வகையான காடுகள் இருக்குது. சதன் ஸ்க்ரப் ஜங்கிள், சதன் ட்ரை மிக்ஸ்டு டெசிடியஸ் ஃபாரஸ்ட், பியோனிக் சவானா, ட்ராபிக்கல் வெஸ்ட் கோஸ்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், இதை மாதிரி 5 வனவகைகள் இருக்குது. கோயம்புத்தூர் டிவிஷனில் வந்து முக்கியமான வனவிலங்குகள் என்னென்னு பார்த்தோம்னா யானை, சிறுத்தை, புலி, கழுதை புலி, இது மாதிரி முக்கியமான வனவிலங்குகள் இருக்குது. தாவர இனங்கள் பார்த்துட்டோம்னா அல்பீசிய அமரா, பயிரை, கரும்பயிரை, வெண்பயிரை, இதை மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. இப்போது நாங்கள் இதுவரைக்கும் புக்கில் படித்ததில் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். புக்கில் படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை முக்கியமாக மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்லாம் நம்ம படிக்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சிச்சு, ஆனால் அங்கே நேரடியாக விக்டிமைஸ் பண்ணும்போது தான் அதோடய கஷ்டம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையுமே, பீப்புளோட பீப்புளை எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கிட்டோம். சார், நாங்கள் மெயினாக கோயம்புத்தூர் டிவிஷன்லேருந்து பார்த்திங்கன்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் சார். அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னா, இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் சார். இப்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க சார். இப்போ ரீசெண்டாக ப்ராஜெக்ட் கலியர்னு கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ஜிஓட சேர்த்து புதுசாக ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க சார். அது இல்லாமல் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க வந்து பேட்ரோலிங் அது மாதிரிலாம் போகிறாங்க சார். இப்போ வந்து யானை எந்தெந்த மூமெண்ட்டில் அதிகமாக இருக்குது, அப்புறம் அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க சார். அதுக்கப்புறம் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் வந்து பார்த்தோம்னா நைட் பேட்ரோலிங்லாம் போனோம் சார். இப்போ வந்து நைட்டில் இப்போ வந்து கிராப் ரைடிங்லாம் பண்ணோம் சார் யானை. அதுக்கு யானை வந்து விரட்டுறதுக்காக அவங்க கூட சேர்ந்து நாங்களாம் போயிட்டுருந்தோம் சார். நான் எம் சத்யா. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வட்டத்தில் என்ன பார்த்தோன்னா முக்கியமாக அதில் 4 சொன்ன அஜய் 4 விஷயம் முக்கியமாக பார்த்தோம்.
இக்கோ டூரிசம், அதுக்கப்புறம் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். அதில் வந்து கோயம்புத்தூர் டிவிஷனுக்கு பெரும்பாலான வருமானம் வருது வந்து இக்கோ டூரிசம் மூலமாக தான். இக்கோ டூரிசம் அப்படிங்கிறது சூழல் சுற்றுலா. அந்த சூழல் சுற்றுலாவில் வந்து அந்த சுற்றி இருக்க இடத்துக்கும் மாசுபடுத்தாத மாதிரியும், அங்கே அந்த சுற்றி உள்ள கிராமங்களில் இருக்க பழங்குடியினர் மக்களை அந்த சூழலில் வேலைக்கு அவங்கள எடுத்தும் இந்த மாதிரி அவங்க இக்கோ டூரிசம் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக கோயம்புத்தூரில் ரெண்டு ரேஞ்சில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று போல்வாம்பட்டி ரேஞ்ச், அதுக்கப்புறம் காரமடை ரேஞ்ச். போல்வாம்பட்டி ரேஞ்சில் இதை சுற்றி மொத்தம் 17 சுய உதவிக்குழு நடத்திட்டுருக்காங்க எங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து இந்த சூழல் சுற்றுலா மூலமாக ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க அதை நாங்கள் அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கீழேருந்து இப்போது ரொம்பவே உயர்ந்திருக்கு இந்த அவங்கள வேலை ஏற்படுத்தி கொடுத்ததுனால. அதுவும் இல்லாமல் வேட்டை தடுப்பு பாதுகாவலர் பிரிவுலையும் அவங்கள வேலைக்கு எடுத்திருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அவங்களோட கல்ச்சர் பற்றி, ட்ரைபல் பீப்புளோட கல்ச்சரு, அவங்க எப்படி அவங்க நம்ம ஒரு மாதிரி மேரேஜ் பண்ணுவோம், பட் அவங்களோட மேரேஜ் ட்ரெடிஷனு அதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. அதை பற்றி நாங்கள் நிறைய புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பர்லி கார்டன் ஒரு இக்கோ டூரிசம் ரேஞ்சு, அதை சுற்றி வந்து ஒரு மொத்தம் 22 பழங்குடியினர் மக்கள் வகையான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாமே இருளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர் தான். அவங்க பர்லிக்காரில் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டிங்கை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு இப்போ நல்ல வருமானத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்க ட்ரைபல்ஸ், ஏன்னா அவங்க வந்து முதல்ல வேட்டையாடிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அவங்களே வேட்டை தடுப்பாளராக நியமித்ததுனால அந்த வனவிலங்கு வேட்டைகளும் குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஒரு லிவிங் ஸ்டாண்டர்டும் இப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. ட்ரைபல்ஸோட ஹெரிட்டேஜ், அவங்களோட ட்ரெடிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால எங்கள் கோர்ஸ்லேயும் நாங்கள் ட்ரைபாலஜின்னு ஒரு செப்பரேட் கோர்ஸ் படிக்கிறோம். ஸோ அது எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்படி இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை வந்து நாங்கள் ஒரு இந்த இங்கே வந்ததுனால தான் இப்படி ஒரு சொசைட்டி பீப்புளை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி அவங்க மலையிலலாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, அதை பற்றி நிறையா பார்த்துக்கிட்டோம். அப்புறம் ஹார்டிகல்ச்சருக்கு ரொம்ப அவங்க ஃப்ரூட்ஸ் க்ராப் வந்து நிறையா விதைச்சிருக்காங்க, அதை பற்றி நாங்கள் அது என்ன மாதிரி டைப்பில் இது பண்ணுறாங்க, எப்படி அவங்க அந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை அவங்களுக்கு, அதை வந்து இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் இங்கே கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அவங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி, கரண்ட்டு அந்த பற்றிலாம் எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது அவங்க அதை பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். என் பேர் புவனேஸ்வரன், நான் வந்து 4ஆம் ஆண்டு வனவியல் படித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா ஃபாரஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சமூக சோசியல் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து டிபார்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறாங்கிறத கற்றுக்கிட்டோம். கோயம்புத்தூரில் வந்து சமூக கடல் சரகம் வந்து 4 சரகம் இருக்குது, மேட்டுப்பாளையம், சிறுமுக, அப்புறம் கோயம்புத்தூர், தொண்டாமுத்தூர் சரகம். இந்த சரக நாங்கள் வந்து தியரட்டிக்காக என்ன படித்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து என்னென்ன பண்ணுறாங்கிறது வந்து தியரியாக தான் படித்தோம். அங்கே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து டிசிபிஎல் ட்ரீ கல்டிவேஷன் ப்ரைவேட் தனியார் நிலத்தில் வந்து மரம் நடுதல், அப்புறம் பெருமளவு மரம் நடுதல்னு ஒரு திட்டம், அப்புறம் வந்து தமிழ்நாடு பல்லுயிர் மற்றும் பசுமை பெருக்கம் திட்டத்துக்கு கீழே வந்து எப்படி அவங்க வந்து இப்போ டிபிஜிபி ப்ராஜெக்ட் படி வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து நல்லா வசதியாக இருக்கிறவங்க வந்து அவங்க லேண்டில் வந்து அப்படியே ஃப்ரீ அப்படி இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற லேண்டு பட்டா லேண்டு இவங்க அந்த ஃபார்மர்ஸ்கிட்ட வந்து போய் பேசி இந்த வந்து ட்ரீ கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த திட்டத்தோட ஒரு மெயின் எய்மே அவங்கள்ட்ட பேசி அவங்க வந்து இப்போ அவங்க வந்து பிளான்ட்டிங் பண்ணி கொடுக்குறது வந்து ஃபுல்லாக பிளான்ட்டிங் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டே பண்ணி கொடுத்துட்றாங்க. மரம் வளர்க்குறதுக்கும் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து 5 ரூபான்னு வீதம் பணமும் கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபார்மர்ஸோட வந்து வேலை என்னென்னா அவங்க வந்து மரத்தை வந்து வளர்த்து கொடுக்குறது மட்டும்தான். இது வந்து டிபிஜிபி படி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கற்றுக்கிட்டோம்னா இப்போ மக்கள் வந்து கிராம இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற மக்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் என்டிஎஃபி இந்த மாதிரி கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து வனக்குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வனக்குழு மூலம் வந்து தலைவர் வந்து ரேஞ்சர், அது செயலாளர் வந்து அந்த ஊர் பொதுமக்கள் வந்து ஒருத்தர் வந்து செயலாளராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து அமௌண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு 3 லாக்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு குடும்பத்துக்கு 10,000 வீதம் வந்து லோன் கொடுக்குறாங்க. இப்போ மற்ற இதுக்கு அவங்க லோனு இப்போ லோன் கொடுத்து அவங்க சிறு தொழில் குடிசை தொழில் இதுக்கு பண்ணுறதுக்காக குடும்பத்துக்கு வந்து 10,000 ரூபா லோன் வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க எப்போனாலும் கொடுத்துக்கலாம். திருப்பி அவங்க 10,000 ரூபா கட்டிட்டாங்கன்னா திருப்பி அவங்கள மறுபடியும் வேணால் அவங்க லோன் எடுத்துப்பாங்க 10,000 அதுலேருந்து. இந்த மாதிரி கொடுத்து அமௌண்ட் கொடுக்குறதுலேருந்து மேக்ஸிமம் அவங்க வந்து மக்கள் வந்து காட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகளிர் சுய உதவி குழுவின் ஆரம்பித்து அவங்களுக்கு தனியாக
லோன் கொடுக்கறது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தையல் பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலியம் நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து மக்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் ட்ரீ கவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறையா பண்ணுறது வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 12/7/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயந்திர நடவின் மூலம் திருந்திய நெல் சாகுபடியினை செம்மையாக செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் குட்டப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் ஆர் பூபதி அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேர பகுதியில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெற்றிலை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தீவன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் ஏ காயத்ரி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் பார்க்கலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-15 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.